ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பல விதமான ஹாரர் ஸ்டோரி நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரவாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். அந்த சம்பவம் தான் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்க. உண்மை சம்பவம் சீசன் 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாருக்கு வந்து இந்த சம்பவத்தை பற்றி தெரியும், அதாவது ஒரு பெரிய முதலை இந்த சரவாவில் இருந்த ஒரு கதை, அதாவது இது 90s வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கதை தான் இது. அதாவது ஒரு பெரிய மான்ஸ்டர் க்ரோக்கடைல வந்துட்டு சரவாவில் இருக்குன்னு, க்ரோக்கடைல்னு எடுத்துக்கிட்டாலே, அதாவது முதலன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து சரவாவில் இது வரைக்கும் முதல்ல கடித்து முதல்ல ஆளுங்களை வந்து சாப்பிட்றச்சுன்னு சொல்லி இறந்த கேஸ் வந்து நிறையா இருக்குது, இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்கு 2023 வரைக்கும். அப்போ இந்த முதல்ல வந்துட்டு அந்த இடத்துல, அதாவது சரவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு விஷயம்னு தான் பார்க்குறாங்க, ஒரு டேஞ்சரான விஷயம் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துல சரவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ரிவர்ஸ் இருக்காங்க நம்ம, அதாவது நம்ம நார்மலாக வந்து நம்ம மலேசியாவில், அதுவும் பெனிஷுவல மலேசியா, அதாவது நம்மளோட கடலும் போ பின்ன இதெல்லாம் வந்துட்டு ஒரு பகுதி இருந்தாலும் அந்த கடலை தாண்டி இன்னொரு பகுதியில் தான் இருக்கிறது தான் வந்துட்டு சபாவும் சரவாவும். சரவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே பெனிஷோரில் இருக்கிற மாதிரி ரோடுலாம் வந்து ரொம்ப குறவு, அங்கே வந்து ரொம்ப வந்துட்டு ரிவர்ஸ் தான் நிறையா, ஆளுங்க வந்து ரிவரை தான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, அதாவது எங்கே போகிறதா இருந்தாலும் வர்றதா இருந்தாலும். அதனால் வந்துட்டு முதலைகள் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் இந்த மாதிரி முதலை கடிச்சு இறக்குற கேசஸும் கூட அங்கே. அதே சமயத்தில் 90s ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னாக்கா, ஒரு பெரிய முதலை இருக்குது, அந்த முதலையோட சைஸு எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய வந்து ஒரு மினி பஸ் இருக்குல்ல, அந்த அளவுக்கு உள்ள ஒரு முதலை. இது வந்துட்டு யார் கண்ணுக்கும் தென்படாது, திடீர்னு வரும் திடீர்னு போகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கதை அந்த நேரத்தில் 90s இந்த ஒரு கதை ஃபேமஸாக இருக்கிற நேரத்தில் ஒரு டாக்ஸி டிரைவருக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அர்பன் லெஜண்டை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க, மலேசியாவோட அர்பன் லெஜண்ட். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த அர்பன் லெஜண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த டாக்ஸி டிரைவருக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், இவர் வந்துட்டு பாட்மான் வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ இந்த பாட்மான் வந்துட்டு 90s அந்த சீசனில் வந்து இவர் வந்து ஒரு டாக்ஸி ஓட்டிகிட்டு அவர் ஃபேமிலி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு நாள் நல்ல ஒரு ஸ்லோவாக ஒரு டாக்ஸி போயிட்டுருக்கு, போயிட்டே இருக்க வழி ஒரு வழியில் வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஆண்மகன் வந்து அந்த டாக்ஸியை நிப்பாட்டுறாரு. ஏறக்குறைய அங்கே சரவாவில் இருக்கிற ஒரு ஆண்மகன் மாதிரி தான் இருக்கார். இப்போ இந்த டாக்ஸி டிரைவரை வந்துட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து நிப்பாட்டினோட நிப்பாட்டி ஏறிக்கிறார். இப்போ எங்கே போகிறீங்க, ஓகே எல்லாம் பேசி முடித்தோடனே கார் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி என்னடா சரவாவில் வந்துட்டு எல்லாமே ரிவர் தான், ரோடு குறவுன்னு சொன்னால் திடீர்னு டாக்ஸி கதை வருது, என் சம்பாடின போயிருக்கலாமா நினைக்காதீங்க. ஆக்சுவலி ரோடு இருக்குது, அறவே இல்லைன்னு இல்லை, ரோடு இருக்குது. அந்த ஒரு இருக்கிற ரோட்டில் தான் இவர் போயிட்டுருக்காரு, மற்றபடி பெரும்பாலும் வந்து அங்கே ரொம்ப வந்து ரிவர்ஸ் இருக்குது, அதுதான் அந்த சரவாவோட ஜியோகிராஃபி. சரி, இப்போ வந்துட்டு அந்த டாக்ஸியில் வந்து அவர் போயிட்டுருக்காரு, டாக்ஸி டிரைவர் அந்த பாப்மான் வந்து ஓட்டிகிட்டு போகிறார். இவர் வந்து பல வருஷமாக வந்து டாக்ஸி டிரைவராக இருக்கார். இப்போ அந்த ஒரு காய் ஏறின கையோட பேசிக்கிட்டே வராங்க, நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு இந்த டாக்ஸி டிரைவரும் பேசுகிறாரு, அந்த காயை வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அந்த காய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டாக்ஸி டிரைவர் பக்கத்து சீட்லேயே வந்து உட்காந்துக்கிறாரு. சரி, நார்மலாக வந்து சில பேர் வந்துட்டு பின்னாடி சீட்டில் உட்காருவாங்க, இவர் வந்து பக்கத்து சீட்டில் உட்காந்துடுறாரு. ஸோ உட்காந்த கையோடையே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ரொம்ப, அதாவது இப்போ கூட அந்த மாதிரி கேசஸ் இருக்குன்னா அந்த டைமில் ரொம்ப கேசஸ் இருந்திருக்கு, இது மாதிரி முதல கடிச்சு இறக்குற கேஸ். அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க பேச்சில் வந்துட்டு அந்த பெரிய முதலையோட கதை வந்துடுது. அப்போ அந்த காய் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டுருக்காரு, என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு, இவர் வந்து கதை சொல்கிறாரு. அப்போ அந்த டிரைவர் பாட்மா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெரிய முதலைக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, அந்த முதல பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜாங் சென்னாங்கன்னு இருக்குது அது பேர். அப்போ இவர் சொல்கிறாரு, அந்த காய்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, முதல்ல செத்து போச்சு அதுன்னு. அப்போ அந்த காய் சொல்கிறாரு, அந்த முதலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பூஜாங் சென்னாங்க பற்றி பேசிடுறாங்க. ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்துட்டு
இந்த காய் என்ன கேட்குறேன்னா, அப்போ அந்த முதல்ல வந்து உண்மையிலே செத்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இப்போ இந்த பச்சை பாட்மா என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் அதை வந்துட்டு கொண்டுட்டாங்க, ஏன்னா அதோட அந்த பூஜாங் சென்னாங்கோட தோல் வந்து சாதாரண தோல் இல்லை. அப்போ நார்மலாக வந்து ஆளுங்க வந்து சாதாரண முதலாம் சுட்டு கொள்ளுவாங்க, ஆனால் இதோட தோல் வந்துட்டு சாதாரண தோல் இல்லை, அதனாலேயே வந்துட்டு அந்த அதை வந்து வேறு வழியில் கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த 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 காய் என்ன கேட்குறேன்னா, எப்படி எப்படி செத்துருச்சு, சாதாரண பிஸ்தோலை சுட்டாக்கா அதோடய ப்ளூர் வந்து உடம்புல இறங்காதுன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை எப்படி அந்த முதலே சாப்பிடுச்சிருப்பாங்க, அவ்வளோ பெரிய முதலன்னு சொல்கிறீங்களே பாமான், எப்படி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னும் டீட்டெயிலாக கேட்கும்போது, அப்போ அந்த பாட்மான்ட சொல்லணும்னா, ஆக்சுவலி இந்த முதலையை வந்து நார்மல் புல்லட்டில் சுடலை, இந்த முதலைக்குன்னு தனியாக வந்துட்டு அதாவது ஆணி இருக்குல்ல, நெயில்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஆணி ஆம்பரிச்சு அடிப்போம்ல அந்த மாதிரி, ஆணிலேயே வந்துட்டு பல விதமான ஆணி வந்து ஷாட்கானில் ஃப்ரூட்டாக எப்படி தெரிக்குமோ அந்த மாதிரி விதத்தில் ஆணியில் செஞ்ச ஒரு புல்லட்டில் வச்சு தான் இந்த ஒரு அமானிச்சு ஐ மீன் இந்த ஒரு முதலையை வந்து சாவடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஆணி வந்து எல்லாமே நீட் நீட் ஆணி, எல்லாம் 6 இன்ச் ஆணி, ஸோ அதை வச்சு அவங்க சொந்தமாக அதுக்குன்னு ஒரு கண்ணை தயாரித்து தான் சாவடிச்சிருக்காங்க. அப்போ ஓ அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த கேட்டுக்கிட்டே வராரு. அப்போ இந்த ஒரு பாப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம், ஏன்னா அந்த முதலை வந்துட்டு அந்த சைஸ் சொல்லிட்டு இருந்தாலும், ஸோ அந்த முதலோட சைஸ் வந்து பெரிய சைஸு, அது நிறைய பேரை வந்து வந்து கொண்டு இருக்குது, ஸோ அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு வராது. டக்குன்னு வந்து இந்த கைடை சொல்லுன்னா, சரி அந்த முதலையை தான் கொன்னாங்க, அதாவது நீங்கள் சொன்னீங்களே பூஜாங் சொன்னாங்கன்னு ஒரு பேர், அந்த முதலை தான் கொன்னாங்கன்னு என்ன சக்தி இருக்குது, என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு இந்த காய் கேட்கும்போது, இவர் அந்த முதல்ல தான் கொன்னாங்க, அந்த முதல்ல தான் கொன்னாங்கன்னு சொல்லிட்டுருக்காரு. இல்லை பாப்பா நான் கேட்குறதுன்னா, அந்த முதலே கொன்னாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த முதலே கொன்னாங்கன்னா என்ன என்ன சாட்சி, ஏன்னா வேறு முதலே கொண்டு இருக்கலாம்ல அந்த முதலன்னு நினச்சி அதே போல் பெரிய முதலையே. அப்போ இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை தம்பி அந்த முதல்ல தான் கொண்டு இருக்காங்க, அதனால தான் அந்த துப்பாக்கி அந்த புல்லட்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்களே, அது அந்த அந்த முதலாக தான் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப அந்த காய் என்ன சொல்கிறேன்னா, இல்லை பாப்பா நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த முதலையே பிடிக்கிறதுக்கே கஷ்டம், பெரிய முதல்ல புல்லட்லாம் அந்த மாதிரி சொன்னீங்களா, எப்படி அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு துப்பாக்கியை தயாரித்து சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அது வந்துட்டு அந்த அளவுக்கு நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னவையோட பாப்பா என்ன சொல்கிறேன்னா, நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு எந்த ப்ரூஃபும் வேண்டாம், நீ நியூஸ் பேப்பர் படித்தது இல்லையா, நீ டிவியில் திறந்து நியூஸ் எதுவும் பார்க்க மாட்டியா, அதான் எல்லாமே வெளியே இருக்க, அது இப்போ அதில் நியூஸ் பேப்பரில் வெளியாகன விஷயத்தை எப்படி நீ நம்ப முடியாதுன்னு சொல்ல முடியும், நீ நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறவனுக்கு பழக்கம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, இவர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த தலையாட்டு அப்படி சொல்லிட்டு சில திறமையில சிரிச்சுக்கிட்டே ஒரு நக்கலாக தலையாட்டுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு அவர் தலையாட்டுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அங்கிள் அம்மையின் அந்த பாப்பா என்ன சொல்கிறாருனா, அதான் நீ வந்து சரி நியூஸ் பேப்பர் படிச்சுக்க மாட்டேயா, நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கணும், மற்ற நியூஸ்லாம் நீ வந்து தேடணும், அப்போ தானே தெரியும் அந்த புஜாங்ஸ் நாங்கள் வந்துட்டு உண்மையிலே செத்துருச்சு அந்த முதல்ல, ஸோ அதோடய சைஸு வந்துட்டு ரொம்ப பெருசு பிடிச்சிருக்காங்க, அந்த ஃபோட்டோ நீ பார்த்துருக்கணும், மினி பஸ் பெருசுக்கு இருந்துச்சு அந்த முதல்ல அவனுக்கு தெரியுமா, அது வந்துட்டு உண்மையிலே வந்து அந்த முதலாக தான், ஏன்னா அதில் தலைக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மார்க் இருக்கும். அப்போ அந்த காய் கேட்குற என்ன மார்க்கு பாப்பா, என்ன மார்க் இருக்கும், அந்த இப்போ சுட்டாங்கன்னு சொன்னிங்களா அந்த முதல்ல பின்னாடி மார்க் இருந்துச்சா, புஜாங் சொன்னாங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள மார்க் இதுக்கும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் ஆமாம் புஜாங் சொன்னாங்க வந்துட்டு வேறு மாதிரி முதல்ல, அதாவது நார்மல் முதல்ல மாதிரி இல்லை, இது பெருசாக இருக்கும், எல்லாமே நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும், அதே சமயத்தில் அந்த முதலைக்கு தலைக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு வெள்ளைக்கலர் கோடு இருக்கும், வெள்ளைக்கலர் கோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான மார்க் இருக்கும் அந்த தலைக்கிட்ட மேலே பார்த்தீங்கன்னா, அப்போ அதோட கழுத்துக்கிட்ட கூட அந்த மார்க் இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்த வசி தான் இது தான் பூஜாங்ஸ் நாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாப்மான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ அந்த காய் என்ன சொல்கிறேன்னா, என்ன பாப்மா நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ உண்மையிலே செத்து போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா, திரும்ப அதே கேள்வி திரும்ப கேட்குறாரு. அப்போ அந்த பாப்மான் என்ன பண்ணுறாரு, அவர் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு, அவர் சொல்கிறாரு உண்மையிலே வந்துட்டு அது செத்து போச்சு தம்பி, நான் தான் சொல்கிறேன்ல நியூஸில் பார்த்துருக்காங்க, நியூஸில் போட்டிருக்காங்க, அப்புறம் அந்த மார்க் இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஸோ என்ன நீ பல தடவை சொல்லியும் நம்ப மாட்டேறேன். அப்போ அந்த காய் என்ன பண்ணுறேன்னா, அந்த காய்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி அன்ஈஸி ஆயிடுது, அதாவது நம்புகிற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேறாருன்னு அவருக்கு வந்து ஃபீல் பண்ணுது, ஏன்னா அந்த முதல்ல எதுவும் சாதனை கொள்ள முடியாதுல்ல. அப்போ அது சொல்கிறாரு, சரி பரவாயில்ல பாமா நீங்கள் பைக்கை காரை இங்கே நிப்பாட்டுங்க, ஏய் நீ போகிற இடம் இன்னும் தூரமாக இருக்க, ஏன் இந்த இங்கேயும் நிப்பாட்ட சொல்கிறேன், இல்லை இல்லை பரவாயில்ல இங்கேயும் நிப்பாட்டுங்க
அப்படின்னு சொன்ன கையோட அவர் காரை வந்து ஓரத்தில் நிப்பாட்டிடுறாரு. அவருக்கு ஏன்னு நம்ம பேசு, அவர் சொன்ன விஷயம் இந்த காயினால் ஏற்றுக்க முடியல போல், அவருக்கு வந்து மனம் கஷ்டமாயிருச்சு போல அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்படின்னு சொன்ன கையில் இந்த காய் வந்து டாக்ஸி விட்டு வெளியேறாரு. வெளியாயிட்டு அந்த ஜன்னலுக்கிட்ட, அந்த கார் ஜன்னலுக்கிட்ட நின்று பார்க்குறாரு. ஏன்னா முதல்ல ஜன்னல் தொடர்ந்து தான் வந்துகிட்டு இருக்கேன், இந்த காரில் வந்து ஏக்கவுண்ட் இல்லை. அப்போ அந்த ஓரத்தில் நின்றுக்கிட்டு குறிஞ்சி இவர்கிட்ட காசை கொடுக்குறாரு. அதாவது அந்த காரு உள்ளுக்கு சைடு ஜன்னல்கிட்ட நின்றாக்கா, கார் ஜன்னல் திறந்துருந்தாக்கா ஆளுங்க குனிஞ்சி தானே பேசணும். ஸோ குனிஞ்சி இந்த டிரைவரை பார்த்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த டிரைவர்கிட்ட என்ன சொல்கிறாருனாக்கா, இவர் வந்து ஒரு கழுத்தில் வந்து, டிரைவர் என்ன பார்க்குறாரு, கழுத்தில் வந்து ஒரு லாக்கெட் போட்டிருக்காரு. யார் இந்த காய் வந்து கழுத்தில் வந்து ஒரு கருப்பு கலர் கயிறு கட்டி ஒரு லாக்கெட் வந்து அதில் தொங்குது. ஏறக்குறைய வந்துட்டு ஒரு முக்கோண சைஸில், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு லாக்கெட் இருக்குது. கயிறு கருப்பு கலராக இருக்குது. அந்த லாக்கெட் வந்து வெள்ளை கலராக இருக்குது. ஒரு மிருகத்தோட பல்லு மாதிரி இருக்குது. அப்போ அந்த டிரைவர் வந்து பார்க்குறாரு, அந்த விஷயத்தை கவனிச்சிருக்காரு அந்த காய்கிட்ட. அப்போ காய் குனிஞ்சு காசில் கொடுக்க போகிறாரு. அப்போ அந்த விஷயத்தை பார்த்த கையோட டக்குன்னு இந்த காய் குனிஞ்ச வேகத்துக்கு காசை நீட்டிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, காசை எடுத்து நீட்டிடுறாரு எவ்வளோன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த காய் என்ன சொல்கிறாருன்னா, பூஜாங் சொன்னாங்க வந்து ஒன்றும் சாகலை, அவங்க கொண்டது வந்து பூஜாங் சொன்னாங்கல்ல, பூஜாங் சொன்னாங்களோட மனைவியை சாவடிச்சிருக்காங்க. அதாவது இந்த முதலைக்கு ஒய்ஃப் இருந்திருக்கு. ஆக்சுவலி இந்த முதலை வந்து ஆக்சுவலி வந்து ஒய்ஃப்னா சாதாரண முதலை இல்லை, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான். இது ஒரு மாதிரியான ஜெல்மான். ஓகே, ஜெல்மான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழவங்களுக்கு வந்து தெரியும், தமிழ் படம்லாம் பார்ப்போம்ல. ஸோ அதில் வந்துட்டு ஐ திங்க் நீயான ஒரு படம் இருக்குது, கமல்ஹாசன் நடித்த படம். அதில் வந்து ஒரு பெண்மணி வந்து பாம்பாக மாறுவாங்க, திடீர்னு மனசனாக மாறுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருப்பாங்களா, பார்த்துருப்பீங்க எல்லாமே. அப்போ ஜெல்மான்னா அதான் அர்த்தம். தட் மீன்ஸ் அந்த ஒரு ஆளுங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து மனிதர் இல்லை, அவங்க வந்து வேறு குளம், இந்த சின்ன இந்த பூதம் அந்த மாதிரி குளத்தில் உள்ளவங்க. அவங்க வந்து மனிதனாக மனிதன் மாதிரி உருவம் எடுப்பாங்க. அவங்களோட சொந்த ஒரிஜினல் ஃபார்முக்கு அவங்க வந்து பாம்பு, நீயா படத்தை வந்து பாம்பு. ஸோ பாம்பு ஃபார்முக்கு போயிடுவாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பூஜாங் சொன்னாங்க வந்து ஒன்றும் சாவலை, சுட்டு சாவடிச்சது வந்து பூஜாங் சொன்னாங்களோட மனைவி அப்படின்னு சொன்ன கையோட இவர் இந்த டாக்ஸி டிரைவர், ஏ என்ன உளறிட்டு இருக்க, பூஜாங் சொன்னாங்க மனைவி இருக்கா, அது ஒரு முதல்ல என்ன நீ மனைவி நின்றுமோ பார்த்த மாதிரி சொல்கிறியன்னு சொல்லி கேட்கும்போது அவர் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, இல்லைப்பாமா பூஜாங் சொன்னாங் சாகலை, அது உண்மை, கொன்னது அவர் மனைவி அப்படின்னு சொன்ன கையோட இவர் வந்துட்டு, ஹே என்ன நீனு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க, சரியான ஸ்தபனாக இருக்கிய, என்ன பையன் நீனு சொன்னதை கேளு தம்பி, பேப்பர்லலாம் வெளியாயிடுச்சின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆத்திரமாக சொல்லுவோம். அந்த காய் என்ன சொல்கிறேன்னா, சிரிச்சுக்கிட்டு, என்ன பூஜாங் சொன்னாங்க கொண்டுட்டாங்களாம், கொன்னது பூஜாங் சொன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு, சரி எவ்வளோ காசு இருந்தாங்க சொல்லிட்டு காசை நீட்டிடுறாரு. ஸோ காசை நீட்டின கையோட இந்த இவரும் வாங்கிடுறாரு, காசை வாங்கிடுறாரு. வாங்கிட்டோன்னே இவர் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, சரி பூஜாங், சரி இப்போ மா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணுமா, பூஜாங் சொன்னாங்க வந்து ஒன்றும் சாகலை, திரும்ப அதே தான் நான் சொல்லுவேன், கொன்னது அதோட ஒய்ஃபை தான் சொல்லியிருக்காங்க, நான் தான் பூஜாங் சொன்னாங்க சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த காடி நிப்பாட்டின இடம் வந்து ஒரு ரிவர் ஓரத்தில் தான் சொல்ல, நிறையா ரிவர் இருக்கும் சிராவாலேருந்து. ஸோ ரோட்டு ஓரத்துலேயே பெரிய பெரிய ரிவர்லாம் இருக்கும். அப்போ அந்த ரிவர் ஓரத்தில் என்ன நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா, நான் தான் பூஜாங் சொன்னாங்க, கொன்னது என்னோடய மனைவியை தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படின்னாரு. அந்த ரிவரில் வந்து இவர் பாஞ்சிடுறாரு. ஸோ பாஞ்சிட்டு இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுது, ஐயோ என்னோட ரிவரில் போய் விழுவானே. ஆக்சுவலி அங்கே இருக்கிற முக்காசி ரிவரில் வந்து இந்த மாதிரி முதலிங்க வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற இடம். ஸோ முதல்ல இருக்கிற ரிவர்லாம் ஒருத்தன் தைரியமாக பாயிரானா இவருக்கு பயந்துரு, இவர் பயம் எடுத்துக்குது, ஐயோ ஒரு உயிர் போயிருமேன்னு டக்குனு காரை விட்டு எந்திரிச்சு அவர் அந்த ரிவர்கிட்ட போய் எட்டி பார்க்கும்போது அவர் பார்த்து ஒன்று ஒன்று தான், பெரிய நீளமான ஒரு முதல வால் மட்டும் தான் பார்த்துருக்காரு. அந்த ரிவர் உள்ளுக்கு வந்து அது போகுது. ஆனால் இந்த இவன் தான் மாறினானா, இல்லை அந்த பெரிய முதல வந்து இவனை சாப்பிட்ருச்சா, எதுவுமே தெரில. ஆனால் இவங்களுக்கு சஸ்பெக்ட் என்னென்னா, அவன் சொன்ன மாதிரி இவன் தான் அந்த பெரிய முதல பூஜாங் சொன்னாங்கலாம். ஏன்னா அவர் பார்த்த அந்த வாழை வந்து உண்மையிலே பெரிய வாழை, சாதாரண முதல வாழை இல்லைன்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டோரி ஒரு உபன் லட்சணா இல்லை ஒரு மிஸ்திரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த டைமில் ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ மேபி நீங்கள் இன்டர்நெட்டில் தட்டி பார்த்தா கூட தெரியும். இன்டர்நெட்டில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா பாயா பூஜாங் சொன்னாங்கன்னா அதோட ஹிஸ்டரி வரும். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு லெஜண்ட், பாலாவான்னு சொல்லுவாங்க, ஒரு ஓரியர் தான் அந்த மாதிரி மாறி இருக்காரு. தென் ஒரு சர்டன் கட்டம் வந்தோன்னா அவர் வந்து எதிர்க்க வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி முதலியா மாதிரி மற்ற ஆளுங்களை வந்து தாக்குனார். ஸோ அந்த மாதிரி சில ஹிஸ்திரிகள் வரும். ஸோ ஹிஸ்திரியை நான் வந்து ஷேர் பண்ணல, அதில் நடந்த அந்த முதல்ல பேரை வச்சு நடந்த
சில மிஸ்ட்ரியான சேன ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில் வேணும்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணாலே இந்த டீட்டெயில்ஸ் வெளியாகும் அந்த முதலையை பற்றி. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்குள்ள இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு ரொம்ப சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.